ஒரு புத்தகத்தை படிச்சு பாத்தீங்கன்னா எல்லாரும் அவர்கள் தான் தலைவியாக இருந்திருக்கிறார்கள். வேட்டையாளர்கள் இருந்து உணவை பங்கிட்டு கொடுப்பதிலிருந்து நிலத்தை கீறி கிழங்கெடுத்து கொடுப்பதிலிருந்து எல்லா பணிகளையும் பெண்கள் தான் செய்து தெரியாதவளாக மாறிவிட்டால் வெளியே போய் வந்த ஆண் விவரம் தெரிந்தவனா இப்படிதான் அதை எல்லாமே தலைக்கீழாக மாறிக்கொள்ள. இன்னைக்கு பொருளாதாரம் என்பது ரொம்ப பெரிய முக்கிய இடம் வகிக்கிறது. அதை வேண்டாம் தூக்கி போட முடியாது. இன்னைக்கு எல்லாத்துக்கும் தேவை. வீட்டுல குடும்பம் நடத்துறதுல இருந்து இன்னைக்கு பிள்ளைகளை பாடம் சொல்லி கொடுக்கறதுல இருந்து கல்வி கொடுக்கறதுல இருந்து எல்லாத்துக்குமே பொருளாதாரம் வேண்டும். இன்னைக்கு பெண்கள் அந்த பொருளாதாரத்திலே ஆண்களுக்கு தோல் கொடுக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு பலிதை கணவன் மட்டும் தூக்க முடியாதுன்னு தன்னுடைய தோளையும் கொடுத்து தூக்கி கொண்டிருக்கிறார். அப்ப அந்த பொருளாதாரத்துக்கான மேம்பாடும் இவர்களால் நடக்கிறது. சரி, கல்வியை பார்த்தோம்னா வங்காள கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் சொல்றாரு, பெண்கள் என்ன பண்ணணுமா, தனக்கு மறுக்கப்பட்ட உரிமைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் வீட்டு கேட்கிறாங்க, எல்லாம் உங்களுடைய உரிமைகளை தான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க மட்டும் என்ன மறுக்கப்பட்ட உரிமைகளை நீங்க தெரிஞ்சுக்கல. நீ கேட்டப்பா அப்ப சொன்னா, உனக்கு எது மறுக்கப்பட்டது என்று தெரிந்து கொண்டால்தான் வெறியோடு அதை நோக்கி நீ கொள்வாய். அப்ப பெண் என்ன பண்ணும், அவளுக்கு உரியது எது, அவளுடைய உரிமை என்ன, அவளுடைய சுயம் என்ன, அவளுடைய பலம் என்ன, அவளுடைய பலகீனம் என்ன. இன்னைக்கு பழைய மாதிரிலாம் இல்ல பெண்கள். ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து முடியாத பாத்தீங்கன்னா, ஒரு கல்யாண மண்டலத்துல பார்த்தோம்னா பொண்ணுங்க எல்லாம் பேசுறதே இன்னைக்கு கமலை, நான் குழந்தை யாரும் கேட்க இருக்க, இது என்ன கமலா, இப்ப யாருமே கேட்கறது இல்லைங்க, யாருமே கேட்கறது இல்ல. இப்போ நம்ம பெரியார் சொல்வாரு தெரியுமா, பெண்களுக்கு விலை உயர்ந்த நகைகளும் அடக்கிய சேவைகளும் அவசியமில்லை, அவர்களுக்கு தேவையெல்லாம் அறிவும் சுய மரியாதையும் சொல்வார். அந்த மாதிரி இன்னைக்கு என்னுடைய கணவனாய் கூட இரு, என்னுடைய மகனாய் கூட இரு, எனக்குன்னு ஒரு சுய கௌரவம் என்னுடைய சுயத்தை யாரும் கொள்வதற்கு நான் விடுவதில்லை என்ற ஒரு மனப்பக்குவம் பெண்களிடம் வந்தது. இதுக்கு அடுத்ததான் இரண்டாவது பாத்தீங்கன்னா, இன்றைக்கு பெண்கள் ஒரு விசாலமான பார்வையோடு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இல்லைங்கய்யா. பாரதிதாசனுடைய ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கும் பாரடா இப்பூமி மக்களை, பாரடா உணர் மாநில பரப்பை, என் குளம் என்றுனை தன்னுடன் ஒட்டிய மக்களின் பருங்கடல் மாத்து மகிழ்ச்சியோடு அறிவை நிறைவு செய்து அகட்டமாக்கு விசால பார்வையால் விழுந்து மக்களை அனைத்துகளும் உன்னை சங்கமமாக்கு சொல்லுவார். எப்படியா விசாலமான பார்வையோட இருக்கணுமா, இன்னைக்கு பெண்கள் அப்படிப்பட்ட விசாலமான பார்வையோட வந்துட்டாங்க. அப்படி விசாலமான பார்வையிலனா மனோலா இங்க வந்து உட்கார முடியாது. அப்படி இல்லைன்னா ஜமுனா இங்க வந்து உட்கார்ந்துக்க முடியாது. இல்லன்னா இப்படி ஒரு சனிக்கிழமை சாயங்காலம் சாப்பாடு ஆக்கி போடாம இவ்வளவு பேர் நீங்க எல்லாம் வந்து உட்கார்ந்துக்க முடியாது. கல்வி கற்ற பெண்கள்
கல்வி கற்ற பெண்கள் ஒழுங்கு நிலம், இந்த நிலத்திலே நல்லறிவு மக்கள் விளைவதை நான் கூறவும் வேண்டுமோ? இந்த பெண்களோட வயிற்றில் இருந்து வரக்கூடிய குழந்தைகள் எல்லாம் எப்படி இருப்பாங்க? நல்ல அறிவு படைத்தவர்களாக, ஒழுக்கம் செறிந்தவர்களாக இருப்பார்கள். அப்போ நாளைக்கு உலகம் நல்லா இருக்கிறதுக்காக கூட இன்றைக்கு சிந்திக்கக்கூடிய பெண்ணாக இருக்கிறார். வேதாத்ரி மகரிஷி சொல்லுவாரு, கல்வி என்பது அறிவை கொடுக்கிறோம், முதல்ல ஒழுக்கத்தை கொடுக்கிறோம், அப்புறம்தான் ஒழுங்குவாங்க. அந்த மாதிரிதான் இன்னைக்கு பார்த்தோம் என்றால், இன்றைக்கு பற்பல பெண்கள் அவர்களை அறிந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வட்டம் இன்றைக்கு பெரிதாக இருக்கிறது. அவர்கள் அடுத்த தலைமுறையினரையும் பயிற்சி கொடுக்கிறார்கள், நல்லவர்களா இருக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்கிறார்கள். இப்போ நான் இதை எப்படி பார்க்கிறேன், எப்படி தெரியுமா? எந்த ஒரு செயல்பாடு இருந்தாலும் அந்த செயல்பாடுக்கு அடிப்படை காரணம்னு ஒண்ணும், கூடுதல் காரணம்னு ஒண்ணும் இருக்கும். இப்போ உணவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உணவை நம்ம எது சாப்பிடுறோம் இது கேட்டா, அடிப்படையா எது சாப்பிடுறோம்? பசி, பசி போகணும், பசி போகணும், உயிரோட நான் இருக்கணும், அது என்னோட அடிப்படை காரணம். கூடுதலான காரணம்னா ருசி, ருசிங்கிறது கூடுதல் காரணம். அதே மாதிரி உடை அணிந்து கொள்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், உடை அணிந்ததோட அடிப்படை காரணம் என்ன? மானத்தை மறைப்பது. அதோட கூடுதல் காரணம் என்ன? என்ன அழகா காட்டுறது. ஒவ்வொரு செயல்பாடுக்கும் அடிப்படை காரணம், கூடுதல் காரணம். கல்விக்கும் அடிப்படை காரணம் இருக்கிறது. அடிப்படை காரணம் என்பது ஒருவரை சிந்திக்க செய்வது, அறிவார்ந்து சிந்திக்க செய்வது. கூடுதலான காரணம் என்பது ஒருங்கிணைக்கிறது, வாழ்க்கையை செவையாக்குகிறது, வளர் சேர்ப்பது என்பதெல்லாம் இருக்கலாம். ஆனால் அடிப்படையான காரணம் என்ன, அதை பெண்கள் சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைய சூழலிலே பெண்கள் கல்வி பெறுவது என்பது சிந்தனை வளத்திற்காக